குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சரி இப்பொழுது புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் இது முழு ராசி பலன் அதாவது ஒரு நல்ல கிரகம் எது குரு பகவான் அந்த குரு பகவான் ரிஷவ ராசிக்குள்ள போகப் போகிறார் இது ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக நோக்கி முன்னேற்ற உதவக்கூடியது ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி கும்பராசியில சனி பகவான் பயணம் செய்கிறார் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வருடம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதுல இருந்து இந்த ஒரு வருட காலம் எந்த ராசிக்கு நன்மை நடக்கும் யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஜனவரி மாசம் அதாவது இந்த வருடம் திங்கக்கிழமை பிறக்கிறது அப்ப பாத்தீங்கன்னா கிரக நிலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசுல சூரியன் இருக்கார் கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கார் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அப்ப இந்த குருனுடைய பார்வை இங்க விழுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரன் எங்க இருக்காருன்னா குருவுக்கு ஐந்தாம் வீட்லேயே அமைஞ்சிருக்கார் ஜனவரி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த கிரக நிலை அவ்வளவு அற்புதமாக இருக்கு குரு ஐந்தாம் வீட்டுல அப்ப குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி குரு சூரியனை பார்க்குது அங்காரகனையும் பார்க்குது ஏழாம் வீடு என்று சொல்கின்ற சுக்கரன் வீட்டையும் பார்க்குது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த வருடம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை சில ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறது அதே போல புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரமா இப்ப வந்து குரு பகவான் பயணம் செய்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் வக்ரம் முடிவாகிறார் அதே போல ஆறு மணி ஆறரை மணி வரைக்கும் சந்திர பகவான் சிம்மத்துல இருப்பார் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணில வருவார் அப்ப புதன் வந்து வக்ர முடிவு பெற்று ஏன்னா நல்ல கிரகம் வக்ரம் அடையக்கூடாது இல்லைங்களா அப்போ இந்த வக்ர முடிவான பிறகு இந்த வருஷம் இந்த மாதம் ஜனவரி மாதமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்ப இந்த யாராருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறது அப்படின்றத பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் மேஷ ராசிக்காரர் இது ரொம்ப நான் பெருசா இழுக்க விரும்பல ஒரு நாளே நாள் வரிதான் சரிங்களா ஏன்னா ராசியினருக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் திருமண வாழ்க்கை கைகூடும் காதல் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தம்பதிகள் பிரிந்து இருந்தால் மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் தன வரவு சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்பவர்கள் இந்த வருடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இத வந்து பயன்படுத்திக்கணும் அதாவது எப்பொழுதுமே எல்லாமே நல்ல நேரம் வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது காற்றுள்ள போதை தோற்றிக்கணும் சரிங்களா தந்தை வழியில இருந்து வந்த பிணக்குகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவுகள் ஏற்படும் அதே மாதிரி உண்மையிலே சொல்லப்போனா குழந்தை பாகியம் இல்லாத கண்டிப்பாக குழந்தை பாகியம் இந்த வருடம் பெறும் சரி அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வருடத்தின் அதிர்ஷ்ட ராசிகள் ரிஷபராசி ஒன்று குறிப்பா மே மாதம் இறுதி வரை இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பு மற்றும் ஆடம்பரங்கள் நிறைந்ததாக இந்த வருடம் இருக்கும் ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் நம்பிக்கை தேவை கனவுகளை வெல்ல தயாராக இருங்க நிறைய பேர் கனவு உலகத்தில் இருப்பாங்க கற்பனை திறன் இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஏன்னா சில பேர் பிஎம்டபிள்யூ கார்லாம் வாங்கணும்னு கனவு காணுவாங்க முயற்சி செய்யுங்க நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் உண்டு கனவுகளை வெல்ல தயாராக இருங்கள் அடுத்தது மிதுனம் மிதுன ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாக ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வலி உடம்பு பிரச்சனை தலைவலி பிரச்சனை இதெல்லாம் இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதாவது நிரந்தரமா இருக்காது வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது ரொம்ப அதிர்ஷ்டம் ரொம்ப ஒரு கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை செய்கின்ற ஒரு தருணம் இருக்கு என்ன ஒண்ணு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் தலைவலி ஒரு கா ஒரு வார கால உடல் பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க மற்றபடி தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் விலகும் எதிர்பாராத ஒரு வரவு வரக்கூடிய ஒரு தருணம் அந்த ஒரு ஒரு வார காலகட்டத்துல இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க உடம்ப பாத்துக்கோங்க அடுத்தது கடகராசி கடகராசி நேயர்களே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது எட்டாம் எண்ணாக வருது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒன்று ஒன்று அதை விட்டுடுங்க அப்படி கணக்கு பார்த்தா ஒன்று எட்டு வருது அப்போ ஒன்று எட்டுன்னு வந்தால் கூட நல்லா யோசிச்சு பாருங்க ஒன்றாம் எண் சூரியன் இப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி பகவானுடைய ஒரு எண் அப்போ சூரியனுக்கு சனிக்கும் ஆகுமா பகை தானே அப்போ இந்த எட்டுன்றது ஒரு சில பேருக்கு நன்மையை செய்யும் அப்படி பார்க்கும் போது இந்த கடகராசிக்கு எட்டாம் வீட்லயே சனி உட்கார்ருக்கு இப்போதைக்கு நல்ல ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஆரம்ப நாட்கள்ல கடகராசி இருக்கு ஏப்ரல் வரை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஆரம்ப நாட்கள்ல கடகராசினருக்கு ஏப்ரல் வரை பெரிய வெற்றிகள் தொழிலில் வருமானத்தில் வந்து சேருமா அப்படின்னு சொன்னா சேராது நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த உடனே நான் முதல்லே சொல்லிட்டேன் எட்டு எட்டாம் வீட்டில் சனி பகவான் மறைவிடம் அது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் எப்ப கொடுக்கும் ரிஷவராசில குரு பகவான் வந்த உடனே உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் ஏப்ரல் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் தொடர்ந்து போராடி முயன்றால் வெற்றி நிச்சயம் புதிய சொத்துக்களை வாங்கலாம் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது ஏப்ரல் வரைக்கும் அதன் பிறகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்க செய்கிற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க புதியதா தொழில ஒரு முதலீடு போட்டு செய்யாதீங்க மற்றபடி ஏப்ரல் வரைக்கும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டு பண விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க சில பேரெல்லாம் ஷேர் மார்க்கெட் எல்லாம் செய்வாங்க ஷேர் மார்க்கெட்டில் பங்கு போ பங்கு சந்தையில் முதலீடு செய்வாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குல கவனமா இருங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது கண்ணீராசி அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்ணீராசியினருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு அமைதியான வாழ்க்கை ஆரம்பமாகும் மிக பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமைய போகிறது ராகு கேதுவால் அப்பப்ப சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து சேரும் அதை மட்டும் பாத்துக்கோங்க உடல் நலத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு பணவரவு தனவரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் கோடீஸ்வர யோகம் எல்லாமே உண்டு ஆனா ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்கோங்க காலகஸ்திக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வாங்க பதினோரே நாளில் உங்களின் ஏ டு ஈசட் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு எச்சினை குட்டியும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களே அடுத்தது துளாராசி துளாராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொட்டதெல்லாம் பொன்னாகும் குலதெய்வத்தின் அருள் முழுவதுமா உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த குலதெய்வத்தின் கருணையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பூர்வீக சொத்து விற்பனையில் லாபங்கள் கிடைக்கும் நிறைய சுப விரைய செலவுகள் நடைபெற போகிறது வாழ்க்கை துணைக்காக செய்த மருத்துவ செலவுகள் இனி முடிவுக்கு வரும் கணவன் மனைவிடைய புரிதலும் ஏற்படும் இதுவரைக்கும் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்ததெல்லாம் இப்பொழுது ஓரளவுக்கு தூக்கம் வரும் வெளி உணவுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துலாம் ராசிக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டு கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு அடுத்தது விருச்சிகம் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தங்கள் தொழிலை ஒரு கணிசமா விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு தருணம் ஒன்றன் பின் ஒன்றாக பலன்களை பெறுவீர்கள் தொழில ஒரு பெரிய சாதனைகள் அடையலாம் உறவுகள் எல்லாம் மேம்படும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் மீது பணமழை பொழிய இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த ஆண்டு ஒரு இன்றியமையாத ஒரு ஆண்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்துங்க உலகில் உள்ள அனைத்து நல்லிணக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா எப்பொழுதுமே தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு ஒரு பர்சண்ட் முன்னேற் முன்னேற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு உண்டான செலவு அங்க வந்து வந்துடும் தேவையில்லாத செலவுகள் வந்துடும் தேவையில்லாத பிரச்சனைகள் இப்ப நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு அதுதான் முதலே சொல்லிட்டேன் உங்களுடைய புத்திசாலிதனத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தினால் நிச்சயமாக எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பண மழை பொழிய போகிறது அதற்கேற்றார் போல எல்லாத்தையும் நீங்க செஞ்சுக்கோங்க கடவுள் வழிபாட்டை பண்ணு அடுத்தது மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யோகா ஆண்டு குருவானவன் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகா ஆண்டாக அமைந்திருக்கிறது குரு பகவான் உங்களுக்கு வீடு காரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை கார் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் வழங்க இருக்கிறார் ஆனால் முயற்சி பண்ணணும் சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் பணத்தை உங்களுக்கு கொட்டோ கொட்டும்னு கொட்ட போகிறார் சனி பகவானை நல்லா வணங்குங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானை போயிட்டு வணங்கிட்டு பெருமாளை வணங்குங்க மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சனி பகவானுடைய ஒரு வீடு யார் அங்க தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் பெருமாள் வழிபாட்டை பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக பணம் வர அதீதமா இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு அடுத்தது கும்பராசி அன்பார்ந்த கும்பராசி நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கும் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கும் சமூகத்தில் உங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் உங்கள் வாழ்க்கையை மிகவும் பிஸியாக போகிறது புதன் உங்கள் காதல் வாழ்க்கையை கொஞ்சம் கொந்தளிப்பாக மாற்ற முயற்சிக்கும் கவனமா இருங்க அதுல மட்டும் மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நன்மையாக இருக்கும் நல்ல ஒரு பணவரவும் இருக்கும் கவனமா இருங்க எதுல கவனமா இருக்கணும்னா இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில மட்டும் கவனமா இருக்கு ஏன்னா ரெண்டுல ராகு இருக்காரு குடும்பம் அது அதுல மட்டும் கவனமா இருக்கு அடுத்தது மீனம் அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகிறது சில பேர் வந்து காதல் பண்ணிட்டு இருந்தா லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த வாழ்க்கை உறுதி செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் உங்கள் உறவுகள் அனைத்தும் சீரமைக்கப்படும் நிதி பிரச்சனை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு வருடத்தின் இறுதியில நீங்கள் ஒரு வெற்றியாளராக வெளிக்காட்டுவீங்க அதாவது வருட ஆரம்பம் உங்களுக்கு அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் வருட ஆரம்பம் நன்றாக இல்லை வருட கடைசியில உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் வருமான வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நாள் சனி ஆரம்பம் ஆயிடுச்சு அதுவும் விரை செலவு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் ஒரு செலவுகள் சுப செலவுகள் அதீதமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு இந்த ஆண்டு சுப செலவுகள் தான் விரைய செலவுகள் கிடையாது அதே மாதிரி கணவன் புரிதல் இதெல்லாம் விட்டுக் கொடுத்தல் இதெல்லாம் இருந்தா நல்லது கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் பெண்களா இருந்தால் ஆண்களா இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் பிற்பகுதி உங்களுக்கு அதாவது இந்த வருடத்தின் இறுதியில் நீங்கள் ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்